வார்த்தைகளை விட. இலங்கை தீவில் மகாத்மா காந்தி கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை சந்தித்த சுவிசேஷ ஊழியர் ஒருவர், இந்தியா கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், கிறிஸ்துவை போல் ஜீவியுங்கள், மலை பிரசங்கத்தின்படி நடவுங்கள் என்று மறுமொழி கொடுத்தார். ஆம், இது எத்தனை உண்மை! இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முக்கிய காரணமாக அமைந்ததே இயேசுவின் மலை பிரசங்கம். இயேசு காட்டிய இப்பாதையில் நடந்தால் நாம் சுவிசேஷத்தை வாயளவில் பேச தேவையில்லை. வார்த்தைகள் இல்லாத செயல்களே மிகுந்த பயனளிக்கும். டேவிட் லிவிங்ஸ்டன் வாழ்க்கை வரலாற்றை வாசித்த ராபர்ட் லாஸ் தன்னை மிஷனரி பணிக்கு அர்ப்பணித்தார். ஆப்பிரிக்கா காடுகளில் வாழும் நாகரிகமற்ற மக்களை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அண்டை அழைத்து வர தன்னை ஒப்பு கொடுத்தார். 1880 வருடம் தனது பணியை மிஷன் தலைவராக ஆரம்பித்த இவர் டாங்கோ நங்கோனி என்ற மக்களிடம் மருத்துவராக மிகவும் சிறப்புடன் பணி செய்தார். இவர் மருத்துவ பணி மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கான பள்ளிகளை ஆரம்பித்தார். மேலும் மிஷனரி மாதாந்திர இதழையும் வெளியிட்டார். அம்மக்களின் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பணியையும் சிறப்புடன் செய்தார். 1894 ஆண்டு ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிலையங்களையும் போதகர்கள், சமூக சேவகர்கள், சிறு தொழில் புரிவோர்கள் போன்றவர்களுக்கான தனித்தனி பயிற்சி மையங்களையும் ஏற்படுத்தினார். இவர் உருவாக்கிய ஆப்பிரிக்கா பிரஸ்பிடேரியன் திருச்சபையிலிருந்து அநேக தலைவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். 52 வருடங்கள் ஆப்பிரிக்கா நாட்டில் சேவை செய்த இவர் 60,000 அதிகமான கிறிஸ்தவர்களையும் 13 அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்களையும் உருவாக்கி வெற்றியுடன் தன் பணியை நிறைவு செய்தார். அன்பரே, கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கை வாழ்ந்து அவர் பணி செய்கின்றீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை உலகம் பார்க்கிறது, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இறைவன் பார்க்கிறார். குயவனின் கரங்களில் ஆண்டவரே, நீர் கற்றுத்தந்த போதனைகளை என் வாழ்வில் செயல்படுத்தி பிறருக்கு பயன்பட உதவியருளும்.